குமார், உங்க ரெண்டு பேரும் எதுக்காக கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? உங்க கல்யாணத்துக்கு அன்பு பரிசா, அழிக்க முடியாத பரிசா ஒண்ணு கொடுப்பா. பரிசா? அங்க பாரு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் உள்ள நிலப்பரப்பு தான் அந்த பரிசு. இதுக்கு எப்படி என்று சொல்றதுன்னே தெரியாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். வெறும் வார்த்தைகளை அளவுகளாக்குற விரும்பல். என்ன செய்ய சொல்றீங்க? எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த பண்ண வழக்க பாடுபடுவோமே தவிர இழக்க சம்மதிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். இந்த மண்ணு மேல சத்தியம். எங்க உயிரே போறதா இருந்தாலும் இந்த நிலத்திலிருந்து ஒரு துணி கூட இழக்க சம்மதிக்க மாட்டோம். இது சத்தியம். காடு வெட்டியா? காடு வெட்டி எங்க இருந்தாலும் பக்கத்திலேயே வெத்தல பொட்டி இருக்குமே. தாம்பூலம் தர்றது, தாம்பூலம் மாத்திக்கிறதுக்கு நேரம் காலம் வல்லியே வருது. வாத்தியார் ஆள் மூலமா வருது. என்ன சொல்ற? உன் பொண்ணுக்கு மூணு எழுத்து பிடிச்சிருக்குது. வயிற்றுல ஏதாவது பத்து மாசம் சுமக்க போதும். என்ன பேச்சு பேசுற நீ? என் மக இருக்கு, அது பத்திரமாத்து தங்கம்ப்பா. அங்கதான் என் ஆபத்து. இங்கயா? அட, இங்க இல்லையா? உன் பொண்ணு எவனாவது உருக்கி பாத்திர போறான். கொஞ்சம் விவரமா சொல்ல. தாலி இல்லாத பொண்ணு வேலை இல்லாத வெள்ளி தோட்டத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தானே நான் ஒரு காவல்காரன் தேடிட்டு. காவல்காரன் தான் பக்கத்திலேயே இருக்கிறேன்னு ஏன் கவலைப்படுற? எனக்கு ஒண்ணு பிடிக்குது, என் பொண்ணுக்கு பிடிக்கணுமே. ஒரு கிளுகிழப்பு போட்டு ஒரு ஜாயிண்ட் போட்டுற நீ கம்முன்னு. ஜாயிண்டா எதுவும் இல்லன்னா நல்லா இருக்காது. கணக்கு நீங்க சேர்த்து கேள. இந்த ஆள் என்கிட்ட 1000 ரூபாய் கடனை வாங்கி 3 வருஷம் ஆச்சு. அவசரத்துல பிறந்த வேலை இன்னும் 2 மாசம் இருந்துதான் வந்தானடா. காடு வெட்டி மாப்பிள வேணும் மாப்பிள வேணும் அலைஞ்சி மாப்பிள மறைவா கிடைச்சிருக்கான். மரப்பாச்சி பொம்மைக்கு சொக்காய மாட்டி கொண்டாந்து. வந்திருக்கிறவங்க யாரு, எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? உள்ள இருந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். மாப்பிள எப்படி கையடக்க பிரதின்னு புஸ்தகத்துலதான் வந்திருக்குன்னு நினைச்சேன். புருஷன் நீ வந்திருக்குன்னு இப்பதான் தெரியுது. ஏயா, பால் குடிக்கிற பிள்ளைய கொண்டாந்து பரிசம் போடுங்கிறீ, இது உனக்கே நல்லா இருக்கா? பையன்தான் குள்ளம், ஆனா பறந்த உள்ளையா. இந்தாங்க ஐயா, இப்போ உங்க மகனுக்கு வேண்டியது கால் கட்டு இல்ல, கமர் கட்டு. அத வாங்கி கொடுங்க. மூஞ்சி முகம் கட்டையும் பாரு. காடு வெட்டி என் பணத்தை குடியா? எங்க பணம் கிடையாது. அப்ப பொண்ணு கொடு, இல்ல ஊர் பஞ்சாயத்தை பூட்டி உன் மானத்தை வாங்கிடுவேன். யோ கணக்கு, என்னையா சும்மா உட்காந்து நியாயம் சொல்லியா? இப்போ காடு வெட்டி மகனை வந்து உன் பிள்ளைக்கு கொடுக்கணும்ன்ற? ஆமையா. சரி, மூத்த மகன் இருக்கா, அவனை கொடுத்துடுறது. மூத்த மகளா? மூத்த மகளா? ஏணி மேல ஏறிதான பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும். அதுதான் சரிதா. ஏணி வாங்குங்க போங்க. என்ன ஏனிங்கிற பெரிய பொண்ணுங்க, இதெல்லாம் எப்படிப்பா சமாளிக்கிறது? உன் பேர் என்ன? என் பேரு காடு வெட்டி. நீ ஒரு சுத்த புல்லு வெட்டி, இங்க பாயா. இவ்வளவு நல்ல தங்கைக்கு கல் மனசு படைச்ச ஜானகி அக்காவா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. எங்க அக்கா எப்பவுமே நியாயத்தையே பேசுவாங்க, ஆனா கொஞ்சம் கண்டிப்பு கலந்துருக்கும். அத கண்டிப்பு நீ சொல்ற, பிடிவாதம் நான் சொல்றேன். இல்லன்னா தனக்கு வர இருந்த வாழ்க்கையை இழந்துட்டு நிப்பாங்களா? சானைக்கு இழக்கிறது தான் ஒரு இன்பம். ஆனா எனக்கு சேமிக்கிறது தான் விருப்பம். ஒரு சின்ன ஹேர்பின் கனவு போட்ட கூட என் மனசு தாங்காது. யூ ஆர் கரெக்ட். கட்டி காக்கிற கெட்டிக்காரத்தனம் தான் எனக்கும் பிடிக்கும். வித நல்ல விலைக்கு வைக்கிறதும் விளையிற நிலத்தை அடமானம் வைக்கிறதும் அவ்வளவு சரியில்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? உண்மை தாங்க,
கடன் அடைக்கிறதுக்காக நாங்க எங்க நிலத்தை வித்துட்டோம். அதுக்கப்புறம் காணி நிலம் கூட எங்களால வாங்க முடியலீங்க. முடியாது. ஏன்னா மாடு மலை மஞ்சள் இது மூணுமே மங்களப்பூர். அதை நாம வச்சு காப்பாத்துற வரைக்கும் தான் அது நம்ம காப்பாற்றும். கௌசல்யா, ஒருவேளை உங்க அக்காவை போல அத இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கும் ஏற்பட்டா நீ என்ன செய்வ? தலையே போனாலும் அதை என்ன இழக்க நான் சம்மதிக்க மாட்டேங்க. உன்னோட உறுதியை நிரூபிக்க உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். எந்த சந்தர்ப்பத்திலையும் என் கைக்கு வந்த பொருளை இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும்? ஆமா, எந்த நெருக்கடியிலையும். உறுதியா நம்பலாமா? நம்பலாம். நிச்சயமா? சத்தியமா. சரி, இப்ப நான் சொல்றேன். உன் புருஷன் பேர்ல எழுதியிருக்கிற நிலத்துலதான் குறுக்கு சாலை போறதா திட்டம் போட்டிருக்காங்க இந்த கிராமத்து மக்களும். அக்கா ஜானகி, ஐ எம் சாரி, கர்ணன் ஜானகி. நாளைக்கு இந்த பிரச்சனை கலெக்டர் முறையில உங்ககிட்ட வரும்போது நீ அதை தடுத்து நிறுத்தியே ஆகும். இந்த விஷயத்துல நீ உன் புருஷனுடைய மானத்தை காப்பாற்ற மனைவியா நடந்துக்குவே நான் நினைக்கிறேன், நம்புறேன். பூச்சோலை கிராமத்து மனுவை பத்தி மிஸ்டர் சந்தானம் நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? கிராம நலம்னு எடுத்துக்கிட்டா குறுக்கு ரோடு போடுற திட்டம் அத்தியாவசியமான திட்டம் தான். ஆனா அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அத கொஞ்சம் வெளிப்படையா தான் சொல்லுங்களேன். இன்ஜினியர் என்ன சொல்றது? நான் சொல்றேன், அவங்க போட நினைக்கிற ரோடு முதல்ல ஏன் நிலத்து மேல வருது, ரெண்டாவது ஏன் நிலத்து மேல வருது, அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆத்திரப்படாம யோசிச்சீங்கன்னா நியாயம் உங்களுக்கு. சொல்ல மாட்டீங்க. நீங்க நிலத்தை கொடுத்தீங்கன்னா ஊரும் பிழைக்கும், பேரும் நிலைக்கும். பேரும் நிலைக்கிறதுக்கும் முதல்ல நாங்க ரெண்டு பேரும் நிலைக்க வேண்டாமா? எந்த பிரச்சனையையும் ஆர்கியூ பண்றதோட கொஞ்சம் அனுதாபமா அணுகிறது நல்லது இல்லையா? அம்மா, எங்க நிலத்தை பறிக்கிறது எங்க அடிப்படை சுதந்திரத்தையே பறிக்கிற மாதிரிங்க. அதுக்காக இந்த திட்டத்தையே கைவிட சொல்றீங்களா? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. இது கவுன்சில் கூட்டம், இங்க திட்டங்களை பத்தி பேசலாம தவிர குற்றச்சாட்டு பேசக்கூடாது. மன்னிக்கணும், உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். இந்த திட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும்னு உங்களை தெரிஞ்சு கேட்டுக்கிறேன். அம்மா, உங்க முகத்துக்காக நாங்க ரெண்டு பேரும் பாக்குறோம். இல்ல, எங்க சொத்துரிமையை காப்பாத்திக்க கோர்ட்டுக்கு போகவும் தயங்க மாட்டோம். இங்க மன்னிச்சுக்கணும். அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு. ஒரு பொதுநல திட்டத்துக்கு அந்த பகுதியில இருக்கிற எல்லாருடைய சம்மதமும் தேவை. ஆனா இப்போ நிலைமை அதுக்கு நேர் மாறா இருக்கு. அதனால தற்காலிகமா இந்த திட்டத்தை ஒத்தி வைக்கிறத தவிர வேற வழி இல்லை. ஒரு மாதிரி இருக்க, நீ வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது நடந்துகிட்டேனா? உன் மனசாட்சியை கேட்க வேண்டிய கேள்வி இடம் மாறி என்ன கேட்கற? நான் செஞ்சது சட்டபூர்வமானது. சட்டங்கிறது நாலு பேருக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான். அந்த நாலு பேர்ல நிலத்துக்கு சொந்தக்காரரும் ஒருத்தருங்கிறத மறந்துடாதேக்கா. ஒருத்தரோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக ஊரே பலி ஆகணுமா? நீ பேசுறது சமூக நியாயம், நான் பேசுறது சட்ட நியாயம். நியாயத்துக்கு சட்டம் காவலா இருக்கலாம், ஆனா பாவத்துக்கு பக்கபலமா இருக்க கூடாது. எது பாவம்? புருஷன் வீட்டு சொத்து பறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீ போட்டையே கையெழுத்து, அது பாவம். உன் சுயநலத்துக்காக தர்மத்துக்கு எதிராக தீர்ப்பு சொன்னியே, அது பாவம். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு இறக்கம் இல்லாத கல்மனசுக்காரி இல்ல. நான் ஒரு பிள்ளைதான். மலையில இருக்கிற கல் எல்லாமே பூஜைக்குரிய சிலை ஆயிடுறது இல்ல. அக்கா, நான் உன்னால வளர்க்கப்பட்டவன், அதனாலதான் வேதனைப்படுறேன். இத்தனை காலம் குருட்டு கண்ணுக்கு மை தீட்டி அழகு பார்த்தேனேன்னு தான் வருத்தப்படுறேன். போதும், இத பத்தி நான் இனிமே இங்க பேச விரும்பல. தெரியும், என் இஷ்டப்படி நடந்தா நீ நஷ்டப்பட வேண்டியது இருக்குமே. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, உனக்கு மேல உள்ள அதிகாரிகளை சந்திச்சு அனுமதி வாங்கத்தான் போறேன், ரோடு போடத்தான் போறேன். அதுக்கு இந்த கலெக்டர் தலைமையிலேயே சிறப்பு விழா நடத்தத்தான் போறேன். அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் கலெக்டர் ஆபீஸ் வாசல்லையே போதும்.
இப்ப புரிஞ்சுக்க. இனிமே தான் இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான யுத்த காண்டமே. வீட்டுல யாரையும் காணும்? யார் வீட்டுல? யாரு? போடாத வேஷமா அவருடைய ரசிகனா இந்த காடு வெட்டியோட மக எப்படி வீடு கட்டி விளையாடுறான்னு நாளைக்கு பாருங்க. ஓஹோ, இவ வீடு கட்டி ஆட போறாளா? நான் வாத்தியார் பாணியில செலம்பாடுறேன். ரொம்ப புனிதமானதுதான், ஆனா அதை நிறைவேற்றி வைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு. ஆமா, நிலத்துக்கு சொந்தக்காரங்க தங்களுடைய உரிமைக்காக கோர்ட்டுக்கு போகலாம். பொது நன்மையை கருதி சில ஸ்பெஷல் விதிகளை பயன்படுத்தி அந்த நிலத்தை ஆர்ஜனம் பண்ணலாம். ஆனா உங்க ரோடு திட்டத்தை நிறைவேற்ற அது மட்டும் போதாது. என்ன சார் செய்யணும் சொல்லுங்க. சர்க்கார் 40% கருவிகளாகவும் மற்ற வகையிலையும் உதவி செய்வாங்க. மீதியுள்ள 60% கிராம மக்கள் தங்களுடைய உழைப்பா தர உத்தரவாதம் இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியும். ஒருவேளை உங்களால அதை நிறைவேற்ற முடியலன்னா அந்த திட்டத்தையே நிறுத்த வேண்டிய ஆபத்து ஏற்படும். அப்படிப்பட்ட ஆபத்து வராம பாத்துக்க முடியுங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே,
ஃபைல் என் மேஜைக்கு வந்தாச்சு. நீங்க ரோடு போட வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ சார். நான் வரேன். எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நான் கூட போயிருந்தேன். என் பங்குக்கு ரெண்டு கல்லையும் தூக்கி போட்டோம். இந்த சாலை திட்டத்துக்காக அரசாங்க பங்கா 40% கருவிகளாகவும் மற்ற வகையிலையும் கொடுத்திருக்காங்க. மீதி 60% கிராம மக்களை வச்சு இந்த ரோட்டை முடிக்கணும்னு ஜானகிக்கு அரசாங்கம் நிபந்தனை போட்டிருக்கிறாங்க. நிபந்தனை. அப்ப வேலை செய்யற ஆட்களை திசைத்திருப்பி விட்டா அந்த திட்டம் ஒழுங்கா நடக்காது. அதையே காரணமா காட்டி மேலதிகாரிகள்கிட்ட சொல்லி அந்த திட்டத்தை நடக்க விடாம பண்ணலாம் இல்லையா? எப்படி சொல்றீங்க? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. கொடுத்து விட்டார பண்ணிகள் எத்தில் அச்சாரம் போட்டானாம்.